Welcome back to JS Creation. Tamilnadu Dr. Ambedkar Law University in the year kana admission process 5 years LLB ku nadandu kondirukirathu. Innikku nama affiliated law colleges pathi paapom. Affiliated law college ku first round process start aagi netoda original document verification process mudinchu. Adutha pathina counseling process. In the counseling process la enna pannanum காலேஜ் ப்ரிஃபரன்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் கவுன்சிலிங் ப்ராசஸ். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் 22, 23 ரெண்டு நாளில் நடக்கும். அதுக்குள்ளே நம்மளுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸை அதில் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி சேவ் பண்ணிட்டால் நம்மளால் அடுத்து எடிட் பண்ணவே முடியாது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கவுன்சிலிங் ப்ராசஸில் நமக்கு எந்த காலேஜ் நியரஸ்ட்டாக இருக்குது, எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு, அந்த காலேஜை ஃபஸ்ட்டாக கொடுங்க. அதாவது 14 காலேஜஸை நம்ம ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். நமக்கு எந்த காலேஜ் ஃபஸ்ட் வேணும் ஃபஸ்ட் கொடுங்க, அடுத்து எந்த காலேஜ் வேணும் அதை நெக்ஸ்ட்டில் கொடுங்க. மினிமம் 4 காலேஜாவது நம்ம ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கணும். அஃப்ளியேட் லா காலேஜுக்கு இந்த வருஷம் அப்ளை பண்ணாங்க மொத்தமாக 13,000 பேர். அந்த 13,000 பேரில் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் இருக்கிறவங்க 5,500 பேர் மட்டும்தான் காம்படிஷனில் இருக்காங்க. இந்த 5,500 பேரில் சோயலுக்கு அப்ளை பண்ணவங்களும் இதில் இருக்காங்க. அதில் மொரலஸ் பார்த்தீங்கன்னா 430 பேர் சோயலுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அஃப்ளியேட்டருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் இதிலிருந்து 430 பேர் சோயலுக்கு போயிடுறாங்க. இப்போ 5,100 பேர் காம்படிஷனில் இருக்காங்க, ஆனால் நம்மகிட்ட இருக்கிற சீட்டு 1,692. இந்த சீட்டு யார் யாருக்கு எந்த கம்யூனிட்டிக்கு எந்த ரேங்க் வரைக்கும் கிடைக்கின்றதை இப்போ பார்த்துருவோம். ஓசிக்கு டோட்டலாக 525 சீட் இருக்குது. 525 சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க மொரலஸ் 1,500 பேருக்காவது கவுன்சிலிங்க்கு கால் பண்ணுவாங்க. அதாவது ஓவரால் ரேங்க் 1,500 குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் கால் போகும். பிசிக்கு 448 சீட் இருக்குது. இந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 1,650 வரைக்கும் கவுன்சிலிங் கால் போகும். பிசிஎம்முக்கு 59 சீட் இருக்குது. அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 225 இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக கவுன்சிலிங் கால் போகும். எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 338 சீட் இருக்குது. அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 1,250 வரைக்கும் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. எஸ்சிக்கு 284 சீட் இருக்குது. அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்கு 810 வரைக்கும் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறன வாய்ப்புகள் உண்டு. எஸ்சிஏக்கு 51 சீட் இருக்குது. 51 சீட்டை ஃபில்லப் பண்ண அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 180 உள்ளவங்க வரைக்கும் கண்டிப்பாக சீட் கிடைக்கிறன வாய்ப்புகள் உண்டு. எஸ்டிக்கு 17 சீட் இருக்குது. அவங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் 50 வரைக்கும் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் 10 இயர்ஸ் டேட்டாவை டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணி எடுத்தது தான். இந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம், சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்குது. குறைஞ்சது தோர்ட் கவுன்சிலிங் வரைக்கும் அது கண்டிப்பாக நடக்கும். கவர்மெண்ட் அஃபிலியேட் காலேஜஸோட 1 இயருக்கான ஃபீஸ் 1,620 ரூபா மட்டுமே. கவுன்சிலிங்கில் நல்ல காலேஜ் கிடைக்க எங்களுடைய சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 70% கட் ஆஃப் கீழே இருக்கிறவங்க வேறு காலேஜ் ட்ரை பண்ணுறது நல்லது. அடுத்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.